Hi, hello guys, welcome back to our channel. In this video, we will see GTA 5 Thanos. Video skip the channel first time, subscribe and click the bell icon. Video like the motivation. இப்போ வாங்க गाइस நாம डायरेक्टली வீடியோக்குள்ள போகலாம். நாம கிட்ட பாத்தீங்க ரெண்டு தானோஸ் இருக்காங்க. ஒன்னு பாத்தீனா எண்ட் கேம் தானோஸ், ஒன்னு பாத்தீங்க இன்ஃபினிட்டி வார் தானோஸ். நாம என்ன தானோஸ் மாறலாம் யோசிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இன்ஃபினிட்டி வார் தானோஸாவே பாத்தீனா மாறலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எண்ட் கேம் பாத்தீனா வேணாம். இன்ஃபினிட்டி வாரே பாத்தீனா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். தோ பாத்தீனா நம்ம கிளிக் பண்ணிட்டா மாறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாத்தீனா தானோஸா மாறிட்டாங்க. அது இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டோட பாத்தீனா மாறிட்டோம். வாவ், அப்படி நிஜமான தானோஸ் மாறி இருக்காருல, வேற மாதிரி. நிறைய பவர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. முதல்ல தானோஸோட நேச்சுரல் பவரை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தானோஸோட நேச்சுரல் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானோஸால செம்ம ஸ்பீடாக ஓட முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறா சொல்லிட்டு, அதுமாதிரி எதிர்க்க எவன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே அடித்து பறக்க விட முடியும். அது மாதிரி நம்ம இவ்வளோ ஹைட்டோ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தானோஸோட நார்மலான பவர்ஸு. இப்போ அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டோட பவர்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செக் பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஷூட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஹாத்தி நாங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக பவர் ஸ்டோனோட பவர்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க கைஸ், வாவ், ஏதோ லேசர் மாதிரி போகுது. நம்ம கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்தா பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாவரானுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குறி தவறுது. இந்த பவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. சும்மா கையில் இருந்தது அயன்மேன் பார்த்தீங்கன்னா லேஸில் விட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்லெட்ல தானோஸ் விட்றான். சும்மா அங்கே பாருங்களேன், சும்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிக்கிறானுங்க. இது பவர் ஸ்டோனோட ஒன் ஆஃப் தி பவர் தாங்க. இதுதான் பவர் ஸ்டோனோட பவர் சொல்ல மாட்டேன், பவர் ஸ்டோனோட ஒன் ஆஃப் தி பவரை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர் மேலே ட்ரை பண்ணுவோம். வாவ், வேறு மாதிரி கைஸ், ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்ட்ராய்டை கொண்டு வர பவர். இது ரியாலிட்டி ஸ்டோனோட பவர்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஆஸ்ட்ராய்டு மலையை பற்றினா நம்மளால் வந்து புரிய வைக்க முடியும். இந்த போலீஸ்காரன் நிற்கிறான். ஸோ ஒரு ஆஸ்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா விழுவோம். ஸோ வெயிட் அசி கேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விழும் பாருங்கள். வா, வேறு மாதிரிங்க, ஆஸ்ட்ராய்டு மலை பார்த்தீங்கன்னா புரியுதுங்க. அப்படியே நம்ம தானோஸ் நடக்க போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குல்ல. இப்போ அந்த கார் மேலே ஒரு ஆஸ்ட்ராய்டை விடலாமா, சாவு. ஸோ இப்போ வரும் பாருங்க, வேறு மாதிரி அங்கே பாருங்களேன், அப்படியே மழையாக பொழியுது ஆஸ்ட்ராய்டு. இந்த பவர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஆஸ்ட்ராய்டாக வருது. இப்போ பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து உள்ள போகுது மட்டும் அந்த கார் மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், யார் என்று புரிகிறதா. அங்கே பாருங்கள், வேறு மாதிரி எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்களா. அது உழுந்த ஃபோர்ஸுக்கு இங்கே எந்த ஹெலிகாப்டர் கூட பார்த்தீங்கன்னா காலியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அடுத்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருங்க, இது ரியாலிட்டி ஸ்டோனோட பவர் நினைக்கிறேன், இல்லைன்னா சோல் ஸ்டோன். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டோன். அடுத்தவங்களோட சோலை பார்த்தீங்கன்னா நம்ம திருட முடியுது. நல்லா இருக்குங்க இந்த பவரும். தம்பி எங்கே இருக்கீங்க, உங்களோட சோலை எங்கிட்ட தாங்க, வாங்க வாங்க வாங்க. செத்துட்டாங்க. டெட் பாடி மேலே பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஏன்னா ஆல்ரெடி செத்துட்டா அவனுக்கு பார்த்தீங்கன்னா சோலே கிடையாது. நம்மளால பார்த்தீங்கன்னா எல்லா சோலையும் எடுக்க முடியுது. நல்லா பார்த்தீங்கன்னா ரேஞ்சே கிடைக்குது இந்த பவருக்கு. சாவு சாவு. அப்புறம் ஒன்றுமோ வீடியோக்கு லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அங்கே ரெட் கலரில் வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல் தாங்க. மற்றடி வரதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இந்த சோல் ஸ்டோனோட பவர் நல்லா அங்கே இருக்கும் தூரம் கையை, சாரி அங்கே இருக்கவங்க கிட்ட இருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்மளால சோல் எடுக்க முடியுது. பட் நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு விட்டு வெளியே போக முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த சோல் ஆட்டை போடுங்க. ஹெலிகாப்டரில் இருக்கிற சோல் ஆட்டை போட முடியுதான்னு பார்க்கலாமா. வா, வேறு மாதிரி கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சோலை பார்த்தீங்கன்னா ஆட்டை போட முடியுது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டோனை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஸ்டோனோட பவருங்க. இது ஏதோ கல்லா மாத்திரத்து சொல்லியிருக்கானுங்க. இருங்க, அந்த போலீஸ்கார மேலே செக் பண்ணி பார்ப்போம். இந்த தம்பி எங்க கல்லா மாறிட்டாங்க. இது ரியாலிட்டி ஸ்டோனோட பவர். அங்கே பார்த்தீங்களா கல்லா மாறிட்டான். உனக்கு நம்ம தம்பி நீயே கல்லா மாறிப்போ. அதை போய் இதை வச்சு நம்மளால யாரை வேணாலும் கல்லா மாற்ற முடியுது. செம்ம பவர். நீ நம்ம மாற்றி முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க, இந்த கல்லா மாறிப்போ. மனுஷங்களை மாற்ற முடியுது. வெஹிக்கிள்ஸ் மாறுதான் பார்க்கலாம். வா, வேறு மாதிரிங்க. அது கல்லாக மாறினோடனே பார்த்தீங்கன்னா மேலே எகிரிச்சு. நம்மளால் வண்டியை கூட பார்த்தீங்கன்னா கல்லாக மாற்ற முடியுது. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி எது இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லாக மாற்ற முடியாது. வண்டியில் கல்லாக மாற்றலாம் பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குது. நல்லா இருக்குங்க இந்த பவரும். இப்போ நம்ம அடுத்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாலிட்டி ஸ்டோனோட பவர் தான். இதில் என்ன கொடுத்துருக்கானுங்க சொல்லிட்டு பார்க்கலாமா. இருங்க, அவன் மேலே பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சிடறேன். முதல்ல ஒருத்தர் நின்று ஏங்க தனியாக மாறிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாலிட்டி ஸ்டோன் தான். முதல்ல நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கல்லா மாத்திர பவர். இது பார்த்தீங்கன்னா தனியாக மாத்திர போகிறோங்க. நம்ம நினச்சோன்னா யாரை வேணாலும் தனியாக மாற்ற முடியும். அங்கே பாருங்க, இந்த சோலோ பீஸு கேலி. இப்போ நம்ம அடுத்து ஹெலிகாப்டர் மேலே தான் பவர் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கல்லா மாத்திர பவர் ஹெலிகாப்டர் மேலே செக் பண்ணி பார்க்கல. பார்க்குறவெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லா மாறுறானுங்க. எங்கே அந்த ஹெலிகாப்டர் மாமனை சாவு. ஐயா, மாற்ற மாட்டேன்றானே, மாற்ற அப்பாடி. வேறு மாதிரி ஹெலிகாப்டருக்கு தனியாக மாறினா உள்ள அந்த பற்றி தெரிஞ்சுட்டானுங்க. இப்போ நம்ம அடுத்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் அனிமல் பவர் கொடுத்துருக்காங்க. இதோ ரியாலிட்டி ஸ்டோனோட பவர் தான். டே எவனாவது வாங்கடா செய்கிறாங்கடா. அதோ வந்துட்டாங்க. இருங்க, இவன் செக் பண்ணி பார்க்கலாமா இந்த அனிமல் பவரை. இருங்க, வேங்க கோழியாக மாறிட்டான். இவன் வந்து நாயாக மாறிட்டான். ஓ, இது அனிமல்ஸாக மாத்திர பவர். நல்லா இருக்கே. ஏண்டா நாயா மாதிரியும் திமிர் அடங்கலையாடா, அங்கே பாருங்களேன் எவ்வளோ விசுவாசமாக இருக்கா போலீஸுக்கு. அப்புறம் இவன் எங்கே இருக்கான், இந்தா தம்பி நீ மாதிரி ஏய் ஷார்க்கு. அப்புறம் அந்த வண்டி மேலே செக் பண்ணி பார்க்கலாமா, அட மாடு, அது போலீஸ்காரங்க தெரிச்சுட்டானுங்க. ஓகே ஷார்க்கு மாடு ஆடு எல்லாமே வருது. அப்புறம் பண்ணி இரு உனக்கு பிரியாணி போட்டுறேன். ஓகே நம்ம ஆல்ரெடி இருக்க ஷார்க்கை மாற்ற முடிஞ்ச செக் பண்ணி பார்க்கலாமா, முடியுதுங்க. இதோ பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய், நம்மளை பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மாற்ற முடியும். ஒரு தடவை மாற்றணும்னு விட முடியல, சூப்பராக இருக்குங்க இந்த பவர். நம்ம நினச்சானா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஹா இவ்வளோ தொல்லை வேற பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. ஹெலிகாப்டர் இருந்துங்கண்ணே மவனை இருங்கடா அவங்களோட மாற்றி விட்டுறேன். எய்ம் கிடைக்க மாட்டேங்குது, எய்ம் கிடைக்க மாட்டேங்குது. சாவு அங்கே பார்த்தீங்கன்னா சுரமினா மாறிட்டான். உனக்குண்ணாப்பா தம்பி மாறு சாவுங்களா, செம்ம பவர். இப்போ நம்ம அடுத்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் டெலபோர்டேஷன் பவர் சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, இருங்க எய்ம் வச்சிட்டோம். வாவ் சூப்பருங்க. இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும், பிளாக் ஹோல் கூட வச்சுக்கோங்க. அது வழியாக பார்த்தீங்கன்னா காரு ட்ரெயின் எல்லாமே வந்து விடுது. இந்த பவர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. செம்ம பவராக இருக்குது. இன்னமும் வீடியோக்கு லைக் போடாதவங்களாம் மறக்காம லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஹாத்தி எல்லாமே பார்க்குறீங்க சும்மா. இந்த பிளாக் ஹோல் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே எய்ம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஹெலிகாப்டர் என்ன ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெலிகாப்டருக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நல்லா இருக்குங்க இந்த பவர். இவனுங்க தொல்லை வேறு தாங்க முடியே, ஐயோ கடுப்பேத்தின்னு இருக்காங்க. என்ன முதல்ல நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துக்கு போய்ட்டு இந்த பவர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஏன்னா அவனுங்க தொல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்கும். ஒரு பவர் கூட பார்த்தீங்கன்னா செக் பண்ண விட மாட்டேறானுங்க. அதாவது தேனோஸாக இருக்கவே நம்ம தப்பிக்கிறதா நம்ம நிலைமை என்ன வருது. முதல்ல இவனுங்களை தண்ணியாக மாற்றிடலாம். தண்ணியாக போங்கடா சாவுங்கடா. ஸோ ஒரு வேலையை நம்ம சுற்றி இந்த நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே தண்ணியாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த பவர்ஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இவனுங்க வேறு வந்துக்கினே இருக்கானுங்க. இந்த வச்சுக்கோ வா அப்படி ட்ரைவரோட வண்டி நினைக்கிறேங்க. அந்த பிளாக் ஹோலில் வந்தது அவன் வண்டி தான் நினைக்கிறேன். அது பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சு எனக்கு. பரவாயில்ல அங்கேருந்து நம்மளையாச்சும் காப்பாற்றிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலு. அதுமாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பண்ணுற பவரும் இருக்குது. அதை அவங்களுக்கு அடுத்து நான் செஞ்சு கட்டுறேன். நம்ம ஸ்னாப் பண்ணிட்டு அப்புறமா என் கேமில் இருக்க தேனோஸ் வர வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1v1 பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம போக போகிறோம். இந்த பிளாக் ஹோல் பவரை யூஸ் பண்ணோன்னா ஒரு பெரிய பிளாக் ஹோல் நான் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெருசுமா ஒரு பெரிய பிளாக் ஹோல் உருவாக்க முடியுதுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகுது. நான் சொல்கிறது போய் எல்லாமே ஹெலிகாப்டர் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளால மறைய வைக்க முடியுது. நான் சப்போஸ் இந்த பிளாக் ஹோல் யார் மேலே மாட்டலன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தனியாக போயிடுது. அது அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே எவனா போனால் மாட்டேங்கிறான் வேறு மாதிரி. இது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் பவரும் இருக்குது. அது பேர் டைம் ஸ்டோன் பவர் இருக்குது. அதே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அது பேர் அடிஷ்னல் பவராக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பவரு. இதை நான் யூஸ் பண்ணேன்னா சுற்றி இருக்கிற இதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நவுறாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. ஃப்ரீஸ் ஆவாங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட மாட்டாங்க. மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் எவ்வளோ மெதுவாக மூவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோனோட பவர். இதை நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரிலீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அடிஷ்னல் பவர். இது உங்களுக்கு இந்த பவர் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த புல்லட் ட்ராவல் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியுங்க. அந்த ஹெலிகாப்டர் சுட போது பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமை ஃப்ரீஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கரெக்டாக இருக்குங்க. இறங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அவனை சுட்டுனே இருக்கானா. இப்போ பாருங்கள் உங்களுக்கே அந்த புல்லட் ட்ராவல் ஆகிறது எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது பாருங்களேன். வாவ் வேறு மாதிரி இல்லை. ஸோ இதில் டைம் ஸ்டோனோட பவர். இப்போ நம்ம போயிட்டு ஸ்னாப்பை பார்த்தீங்கன்னா போடலாம். அதை பார்த்தீங்கன்னா பாடி பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா காலி பண்ண போகிறேன். தேனோஸை பார்த்தீங்கன்னா அதான் பண்ணுவார். இப்போ ஸ்னாப்புக்கான டைம். ஸோ இன்னமும் லைக் போடுறாங்க மறக்காமல் லைக் போடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஸ்னாப்பை போட்டு இன்னொரு தேனோஸை பார்த்தீங்கன்னா வர வைக்க போகிறோம். ஓகே ஸ்னாப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டலாமா கை ஸ்னாப்பை. ஸோ ஸ்னாப் எடுத்தாச்சு. ஓகே 3, 2, 1 போட்டாச்சுங்க. அங்கே பாருங்களேன் அவன் மண்ணோட மண்ணாயிட்டாங்க பக்கத்தில் இருந்தவன். ஸோ பாதி பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என் கேமில் இருக்க தேனோஸை பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வர வச்சுட்டேன். ஸோ நீ பெரியாள நான் பெரியாள வாடா பார்த்தலாம் சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க டைம் ட்ராவல் பண்ணி. சரி நானும் அவங்ககிட்ட சண்டை போட்டான், அவனை என்கிட்ட சண்டை போட்டான். ரெண்டு பேர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்லெட் இருக்குங்க. ஆனால் அவன் இருக்கானே தரத்தி அடித்தாங்க. என்னால் சத்தியமாக முடியலைங்க. அவள் அடிக்கிற அடிலாம் சும்மா இடி மாதிரி விழுது. நான் அடிக்கிற ஒன்று கூட பார்த்தீங்கன்னா அவன் மேலே விழ மாட்டேன். இந்த அவன் பேர்டு வந்து அப்படியே நிற்கிறான். இப்போ பாருங்களேன் பறக்கிறேண்ணா. இப்போ அப்படியே ஏர்லேன்னு அடிப்பான் பாருங்களா. அவன் மோசமான ஆளுங்க ஆத்தி. அங்கே பாருங்க நான் மேலே போகிறேன் அவன் கீழே போகிறான். வரண்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பவர் ரியாலிட்டி ஸ்டோன் பவர் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்படியே பாருங்களேன் மேலேருந்து ஆஸ்திரேலியா அப்படியே கதையை முடிக்கிறான். சும்மா என்ன உண்மையாக சொன்னால் பந்து ஆடிட்டேன். என்னால் சுத்தமாக முடியலைங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சாவர நிலைமைக்கு போனேன். தம்பி வந்ததுக்கு நன்றிப்பா. இந்த ஊரில் நான் ஒருத்தனே தேனோஸாக இருந்துட்டு போகிறேன். நீ கிளம்பப்பா சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எஞ்சி கூட்டாடி பார்த்தீங்கன்னா அவனை அமுச்சு வச்சுருப்பேன். இங்கே பாருங்களேன் நம்மளை லேண்டே உள்ள அப்படி பந்தாடிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு என்னாலே முடியாமல் நான் அமுச்சு வச்சேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜிடிஎஃப்ல பென்டென்லாம் மாதிரி வீடியோ போட்டாச்சு. மேலே பார்த்து லைக் ஆன தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஒரு அவசரமான வீடியோவில் சந்திக்கலாம். வேறு என்ன மாட்ஸ் போலாம் மறக்காம செல்யூட் பண்ணுங்கள். டேக் கேர். அப்புறம் பாய் கைஸ்.